ஐபிஎல் வரலாற்றிலேயே டாமினண்டான ஒரு டீம் சிஎஸ்கே அப்படின்னு என்னதான் நம்மளுடைய மனசு சொன்னாலும், மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு டீமுமே ரொம்ப டாமினண்டான டீமாக தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் இது வரைக்கும் 4 ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க, வேற எந்த ஒரு டீமுமே 4 வின் பண்ணதே கிடையாது. சரி, மும்பை இந்தியன்ஸோட ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் வரதராஜா, வெல்கம் டு அவர் சேனல் விஸ்டம் வைப்ஸ். மும்பை இந்தியன்ஸோட ஓனர் முகேஷ் அம்பானி அப்படின்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் மும்பை இந்தியன்ஸை வாங்கும் போது 111.9 மில்லியன் டாலர்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அதாவது இந்த ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகப்படியான காசு கொடுத்து ஒரு டீமை அக்வயர் பண்ணதே அவங்க தான். தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐபிஎல்ல எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருந்துட்டு வருது. இந்த ஒரு காரணத்தினால மும்பை இந்தியன்ஸோட தற்போதைய நெட் வர்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 115 மில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து க்ரோ ஆகியிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் மற்ற டீம் எல்லாமே அவங்களுடைய நெட்வொர்த்தை விட்டு கம்மி ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க, மும்பை இந்தியன்ஸோடைய நெட்வொர்த் இன்னமும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் அவங்களுடைய ட்ரிமெண்டஸான பர்ஃபார்மன்சஸ். மும்பை இந்தியன்ஸ் வந்து ஐபிஎலோட இனாகுரல் எடிஷன்ஸ் 2008 விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லோகோல இருக்கிறது சுதர்ஷன் சக்ரா. இந்த சக்ராவுக்கு ஒரு பலம் சேர்க்கிற மாதிரி ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை ரேசர்ஸ் அப்படின்ற ஒரு பேர் தான் முதல்ல வச்சிருக்காங்க. ஆனா இந்த பேர் யாருக்கு பிடிக்கலன்னு கேட்டீங்கன்னா, காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கருக்கு பிடிக்கல. பிடிக்காம அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு பேரை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய சஜஷன்ஸை யாருனாலும் மறுக்க முடியுமா? ஸோ அவருடைய பேச்சை கேட்டு தான் மும்பை ரேசர்ஸா இருந்த டீமை மும்பை இந்தியன்ஸா ரீமேக் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸோட பிளேயர் ஐகானாகவும் சச்சின் டெண்டுல்கரையே அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து இது வரைக்கும் 4 ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. 2013 சிஎஸ்கேக்கு எதிராக ஒரு ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணாங்க. 2015 சிஎஸ்கேக்கு எதிராக வின் பண்ணாங்க. 2017 ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸுக்கு எதிராக டைட்டில் வின் பண்ணாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஒரு முக்காவாசி டீம், தலை தோனி தான் கேப்டனாக இருந்தார். 2019 சிஎஸ்கே கூட திரும்பியும் அவங்க 4வது டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக மும்பை இந்தியன்ஸோடைய கேரியர்லேயே வந்து பார்த்தோம்னா 4 சிஎஸ்கேக்கு எதிராக வின் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3வது ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸுமே சிஎஸ்கேவோட ஒரு முழு டீம் தான். இது மட்டுமே இல்லாம 2 அவங்க சாம்பியன்ஸ் லீக் T20 வின் பண்ணிருக்காங்க. சோ T20 வரலாற்றிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாமினன்ட் டீம் அப்படின்னு சொன்னா மும்பை இந்தியன்ஸ் சொல்றது மிகையாகாது. ஐபிஎல் வரலாற்றிலேயே மும்பை இந்தியன்ஸ் தான் முதல் டீம் 100 வந்து வின் பண்ண டீம். அதை தொடர்ந்து நிறைய டீம், அதாவது சிஎஸ்கே வந்து 100 பண்ணாங்க. பட் ஃபஸ்ட்டு இந்த லேண்ட்மார்க்கை யார் ரீச் பண்ணான்னு கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் ரீச் பண்ணாங்க. அது மட்டுமே இல்லைங்க, மும்பை இந்தியன்ஸோடைய ஹையஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 163. அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக 2012 ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாருன்னு கேட்டிங்கன்னா சச்சின் டெண்டுல்கரும் சனத் ஜெயசூர்யாவும் ரெண்டு பேரும் 162 ரன்ஸை வந்து சேஸ் பண்ணிவிட்டு 10 வித்தியாசத்தில் 163 ரன்ஸ் அடித்து ரெண்டு பேரே மேட்சை முடித்து சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஹையஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாண்ட். மும்பை இந்தியன்ஸோடைய ஹையஸ்ட் டோட்டல் அண்ட் லோவஸ்ட் டோட்டல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2017 கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு எதிராக அவங்க 223 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க 20 ஓவர்ஸில். இது அவங்களுடைய ஹையஸ்ட் டீம் டோட்டல். அப்படியே அவங்களுடைய லோவஸ்ட் டீம் டோட்டல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2018 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக 87 ரன்ஸில் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இது அவங்களுடைய லோவஸ்ட் டீம் டோட்டல். மும்பை இந்தியன்ஸை பற்றி பேசிட்டு ரோஹித் சர்மாவை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? ரோஹித் சர்மா உலக அளவில் த மோஸ்ட் டாமினேட்டிங் ஒன் டே இன்டர்நேஷனல் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. T20 ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபியர்ஸம் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ரோஹித் சர்மா 2013 மும்பை இந்தியன்ஸுடைய கேப்டன்ஷிப் எடுத்தார். அவருடைய கேப்டன்ஷிப்பில் 4 மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் டைட்டில் வின் பண்ண ஒரு காரணத்தினால ரோஹித் சர்மா தான் த மோஸ்ட் டாமினேட்டிங் கேப்டன் இன் ஐபிஎல் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் வாங்கியிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு பின்னாடி, அதாவது செகண்ட் பொசிஷனில் ஹையஸ்ட் வின் பர்சன்டேஜில் இருக்காங்க. இந்த 11 ஐபிஎல் வரலாற்றில் அவங்களுடைய வின் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணால் 57.7% அவங்களுடைய வின் பர்சன்டேஜ் இருக்குது. சரி, அவங்க எந்த டீமுக்கு எதிராகப்பா ரொம்ப சூப்பராக விளையாடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கேகேஆருக்கு எதிராக விளையாடினாங்கன்னா அவங்களுடைய வின்னிங் பர்சன்டேஜ் 76%. அதே அவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக விளையாடினா அவங்களுடைய வின்னிங் பர்சன்டேஜ் வெறும் 47% தான். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்
அப்படின்ற ஒரு டீம் வந்து மெயினா போலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு காரணத்தினால, ஒரு பக்காவான ஒரு போலிங் யூனிட் அப்படின்ற ஒரு காரணத்தினால மும்பை இந்தியன்ஸுக்கு எப்பவுமே அவங்க ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இந்த வருஷம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் சும்மா பட்டி தட்டி எல்லாம் வச்சு சூப்பரா வந்து கலக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் ஓவரை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு லக் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்குமே அவங்க 2020க்கு முன்னாடி ரெண்டு சூப்பர் ஓவர் விளையாடி இருக்காங்க. 2020ல ஒரு மேட்ச்லேயே ரெண்டு சூப்பர் ஓவர் விளையாடி இருக்காங்க. ஆக்சுவலாக 2019 வரைக்கும் அவங்க விளையாடின ரெண்டு சூப்பர் ஓவர்லையும் வின் பண்ணியிருக்காங்க. 2020ல அவங்க விளையாடின ரெண்டு சூப்பர் ஓவரில் ஒரு சூப்பர் ஓவர் ட்ரா ஆயிடுச்சு, ரெண்டாவது சூப்பர் ஓவரில் அவங்க தோற்று போயிருக்காங்க. அப்படி எல்லாம் எடுத்து பார்த்தாலுமே மொத்தமாக அவங்க விளையாடின நாலு சூப்பர் ஓவரில் ரெண்டு சூப்பர் ஓவரில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து மோஸ்ட் பை எனி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போலிங் லைனப். ஆரம்பத்திலிருந்தே லசித் மலிங்கா இருந்தார், ஹர்பஜன் சிங் இருந்தார், இந்த மாதிரி டாமினேட்டிங்கான போலர்ஸ் எல்லாம் இருந்த ஒரு காரணத்தினால மும்பை இந்தியன்ஸ் தான் இந்த ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகப்படியான மெய்டின் ஓவர்ஸ் போட்ட ஒரு டீம். இது வரைக்குமே அவங்க 34 மெய்டின் ஓவர் போட்டிருக்காங்க ஐபிஎல் கேரியரில். அது மட்டுமே இல்லைங்க, அதிகப்படியான நோபால்ஸ் போட்ட டீம் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே அன்ஃபார்ச்சுனேட்லி மும்பை இந்தியன்ஸ் தான். இது வரைக்கும் அவங்களுடைய ஐபிஎல் வரலாற்றிலேயே நேற்று மேட்ச் வரைக்கும் 115 நோபால் போட்டிருக்காங்க. இதில் எந்த போலருப்போ அதிகப்படியான நோபால் போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான் போட்டிருக்காரு. இது வரைக்குமே அவர் அவருடைய ஐபிஎல் கேரியரில் 22 நோபால் போட்டிருக்காரு, விச் இஸ் மோஸ்ட் ஃபார் எனி பவுலர். அப்படியே நம்ம ரன் அவுட் செக்ஷனை எடுத்துக்கிட்டோம்னா மும்பை இந்தியன்ஸ் அதுலேயுமே ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச்சில் 5 பிளேயர்ஸ் ரன் அவுட் ஆகி அதுலேயுமே ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமே தானேன்னு கேட்டிங்கன்னா 2011 மும்பை இந்தியன்ஸ் ஒரு இது வரைக்குமே யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஐபிஎல்லும் அலோவ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ரூலு வெறும் 4 ஃபாரின் பிளேயர் மட்டுமே தான் ஒரு மேட்ச்சில் விளையாட முடியும் அப்படின்றது தான் ஐபிஎல்லோட ஒரு ரூலு. 2011 என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மும்பை இந்தியன்ஸில் இருந்த அதிக படியான இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இன்ஜர்டா இருந்த ஒரு காரணத்தினால ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 5 ஃபாரின் பிளேயரை வச்சு விளையாடி இருக்காங்க. இதுக்காக அவங்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் ஐபிஎல்லும் கொடுத்துருக்கு. மும்பை இந்தியன்ஸோட இன்னொரு யூனிக் ரெக்கார்டு என்னன்னு கேட்டிங்கன்னா வின் மார்ஜின் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு தான். அதாவது 2018 டேர் டெபிள்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின மும்பை இந்தியன்ஸு 212 ரன் அடிக்கிறாங்க. செகண்ட் பேட்டிங் ஆடின டெல்லி டேர் டெபிள்ஸ் வந்து வெறும் 66 ரன்லேயே ஆல் அவுட் ஆகிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக 146 ரன் வித்தியாசத்தில் இவங்க வந்து அந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. தற்போதைய காலகட்டத்தில் 146 ரன் ஒரு டீம் அடிக்கிறதே கஷ்டமாக இருக்கு. ஆனால் அந்த ஒரு மார்ஜினில் ஒரு மேட்சை வின் பண்ணுறது அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இதே வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக ஐபிஎல்ல கன்சிடர் பண்ணுறாங்க. மும்பை இந்தியன்ஸோடைய சக்சஸுக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்தாலும் லசித் மலிங்கா அப்படின்ற ஒரு பவுலருடைய பேர் கண்டிப்பாக இருக்கும். லசித் மலிங்காவை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் செம்மையாக கலக்கியிருக்காரு. 122 மேட்சஸ் மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடியிருக்காரு. அவர் ஒட்டு மொத்தமாக 170 விக்கெட் எடுத்திருக்காரு. த மோஸ்ட் விக்கெட்ஸ் டேக்கன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து லசித் மலிங்கா தான் நம்பர் ஒனில் இருக்காரு. அப்படி அவருடைய பேட்டிங்கை பார்த்தோம்னா அதுலேயுமே ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காருங்க. என்னடா லசித் மலிங்கா பேட்டிங்கில் ஒரு ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா 33 வாட்டி டக் அவுட் ஆகி லசித் மலிங்கா த மோஸ்ட் டக் அவுட் பை அ பேட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு மும்பை இந்தியன்ஸ்க்காக அவர் செட் பண்ணியிருக்காரு. மும்பை இந்தியன்ஸோட சக்ஸஸுக்கு பின்னாடி இன்னொரு கீ பிளேயர் கீரன் போலார்ட். கீரன் போலார்டை பொறுத்த வரைக்கும் டெவஸ்டேட்டிங் பேட்ஸ்மேன், ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஃபீல்டர். அவருடைய கேச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜெய்ஜான்டிக்காக இருக்கிற பர்சன் இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக கேட்ச் பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான சந்தேகம் வரும். ஆனால் கீரன் போலார்டுடைய கேட்சிங் ரெக்கார்டு வந்து இந்த ஐபிஎல் வரலாற்றிலேயே நம்பர் 4 பொசிஷனில் 86 கேட்ச் பிடிச்சி கீரன் போலார்டு இருக்காரு. அது மட்டுமே தானு கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸுடைய பேட்டிங் ரெக்கார்டில் ரோஹித் சர்மாவுக்கு பின்னாடி கீரன் போலார்டு தான் செகண்ட் பொசிஷனில் இருக்காரு. ஸோ த மோஸ்ட் ரன்ஸ் வந்து கீரன் போலார்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு மும்பை இந்தியன்ஸுக்கு. ஸோ இவருடைய பேட்டிங் கேப்பபிலிட்டியும் மும்பை இந்தியன்ஸ் இந்த அளவுக்கு டாமினேட்டிங்காக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக கன்சிடர் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸுக்காக ஸ்டார் பிளேயர் இன்னொருத்தர் விளையாடினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹர்பஜன் சிங். ஹர்பஜன் சிங்கும் லசித் மலிங்காவும் ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா போலிங்கில் கலக்கு கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்காக மேக்ஸிமம் ஆஃப் த எடிஷன்ஸில் ஹர்பஜன் சிங் விளையாடி இருக்காரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடும் போது அவர் ஒட்டு மொத்தமாக
7 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்காகவும் அவர் வந்து விளையாடி இருக்காரு. ஸோ இந்த ரெண்டு டாமினேட்டிங் டீமுக்காக விளையாடின ஒரே ஒரு பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹர்பஜன் சிங் அப்படின்னு சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸுடைய சக்சஸுக்கு பின்னாடி இளம் ரத்தங்களும் இருக்கு. இதுல ஹார்திக் பாண்டியாவை நம்ம மறக்கவே முடியாது. ஹார்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்காக ஒரு செம்மையான ரெக்கார்ட் எல்லாமே பண்ணியிருக்காருங்க. 2017ல ஒரே ஒரு ஓவர்ல 28 ரன் அடிச்சு அந்த எடிஷன்ல அதிகப்படியான ரன் ஒரு சிங்கிள் ஓவர்ல அடிச்ச பிளேயர் அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணாரு. அது மட்டுமே தானா, 2019 மும்பை இந்தியன்ஸ் வந்து சாம்பியன்ஷிப் ஆனாங்க, சாம்பியன் ஆனாங்க. அந்த டோர்னமெண்ட்ல வந்து ஹார்திக் பாண்டியா சும்மா ஆல்ரவுண்டா செம்மையா கலக்கி இருப்பாரு. 16 மேட்ச் விளையாடி 402 ரன் அடிச்சிருப்பாரு. அது மட்டுமே இல்லாம 14 விக்கெட்டும் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய கேச்சஸுமே பிடிச்சிருப்பாரு. அவருடைய ஆல்ரவுண்டு கேப்பபிலிட்டியும் மும்பை இந்தியன்ஸ் 2019 சாம்பியன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக கன்சிடர் பண்ணப்படுது. மும்பை இந்தியன்ஸ் வந்து எந்த டீமுக்கு எதிராக அதிகப்படியான மேட்சஸ் விளையாடி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கேக்கு எதிராக 32 மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. இது வரைக்கும் வேற எந்த ஒரு ஐபிஎல் டீமுமே இன்னொரு ஐபிஎல் டீம் கூட இவ்வளோ அதிகமான மேட்சஸ் விளையாடினதே கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க 3 ஃபைனலும் சேர்த்து விளையாடி இருக்காங்க. ஸோ 32 மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 19 மேட்ச் ஜெயிச்சு சிஎஸ்கேவையே டாமினேட் பண்ண ஒரு டீம் அப்படின்னு சொல்லி ஒரு பேருமே எடுத்திருக்காங்க. லாஸ்ட் ஃபேசினேட்டிங்கான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 2008 வரைக்கும் அடிடாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி தான் மும்பை இந்தியன்ஸுடைய பேட்டிங் கிட் எல்லாமே தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2015 பெர்ஃபோமேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரிலையன்ஸுடைய ஒரு பிராண்டே அவங்களுடைய பேட்டிங் கிட் எல்லாமே வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த 20 விஷயங்கள் தான் எனக்கு மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அமேசிங்காக தெரிஞ்சிச்சு. அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இந்த 20 பாயிண்ட்ல எந்த ஒரு பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது மும்பை இந்தியன்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பை.